ஹே காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரியல்மி பட்ஸ் ஏர் சிக்ஸ் அண்ட் தென் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் த்ரீ ப்ரோ இந்த ரெண்டு டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸுக்கான கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு இயர்பட்ஸுக்கும் ஆல்ரெடி நம்ம டெடிக்கேட்டடாக வந்து ரிவ்யூ வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கான கம்பேரிசன் பார்க்கலாம், ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு பார்க்கலாம் அண்ட் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் எது எது பெஸ்ட்டுன்றதை பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டில் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இது ரெண்டுத்துக்குமான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கலாம். மியூசிக் வைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பெக்ஸில் பார்த்தீங்கன்னா ரியல்மி ஏர் சிக்ஸுக்கு வந்து சில அட்வான்டேஜ் வந்து இருக்குது. என்னென்னா, ஸோ இதில் வந்து எலக்ட்ரிசி கோடக் இருக்குது. எலக்ட்ரிசி கோடக் இருக்கிறதுனால இன்னும் மோர் டீட்டெயில்டு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரியல்மி ஏர் சிக்ஸில். பட் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் த்ரீ ப்ரோவில் நம்ம ஆல்ரெடி அந்த ரிவ்யூலே சொல்லியிருப்போம், இதில் ஏசி கோடக் மட்டும் கொடுத்து லிமிட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும்தான் ஸ்பெக்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி ஏர் சிக்ஸ் கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கும். பட் அது ரியாலிட்டியில் எப்படி இருக்குது நம்ம ஆடியோ கேட்கும் போது பார்க்கும்போது, நான் வந்து ரெண்டு இயர்பட்ஸையும் வந்து செப்பரேட்டாக வந்து நான் கேட்டு பார்த்தேன். ஸோ அப்படி செக் பண்ணும்போது மெயினாக சவுண்ட் ரிப்ரொடக்ஷனில் ரியல்மி ஏர் சிக்ஸில் ஓவரால் வால்யூம் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் த்ரீ ப்ரோ விட. அண்ட் அதே மாதிரி மிட்ஸாக இருக்கட்டும், வோக்கல்ஸ் இப்போ சிங்கர் பாடுறாங்கள, ஸோ அந்த சிங்கர் பாடுறது இன்னுமே வந்து ரொம்ப ஒரு ரிச்சாக ஒரு லவுடராக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அதிகமாக வந்து ரியல்மி ஏர் சிக்ஸில் இருக்குது. அண்ட் பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் வந்து, ஸோ இதில் வந்து பேஸ் வந்து ஒரு அந்த ஒரு பூம் எஃபெக்ட்ஸ் மாதிரி அந்த ஒரு பஞ்சி எஃபெக்ட் வந்து இதில் இருக்கும். ஆனால் இதை விட டெப்த் அதிகமாக இன்னும் பங்கு பங்குன்னு கேட்டால் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரியல்மி ஏர் சிக்ஸில் வந்து இருக்கும். ரொம்பவே ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து மிட்ஸ்லேருந்து ஹைஸ்லேருந்து ஓவரால் வால்யூம் எல்லாமே ரியல்மி ஏர் சிக்ஸில் அதிகமாக இருக்கும் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் த்ரீ ப்ரோ விட. ஸோ சவுண்ட் ரிப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக ஏர் சிக்ஸ் வந்து சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி சவுண்ட் ஸ்டேஜ் பார்க்கும்போதும் கண்டிப்பாக வந்து பேக்ரவுண்டில் வர சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் பட் ஓவரால் வால்யூம் அதிகமாக இருக்கிறனால ரொம்ப என்ஜாயபிளாக வந்து உங்களுக்கு ஏர் சிக்ஸில் தான் இருக்கும். அண்ட் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் த்ரீ ப்ரோலையும் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறவங்களுக்கோ இல்லை இதை மட்டுமே செப்பரேட்டாக கேட்குறவங்களுக்கோ கண்டிப்பாக இதோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா இருக்கே அப்படின்னு வந்து உங்களுக்கே வந்து தோணும். அண்ட் இது இல்லாமல் ரெண்டு இயர்பட்ஸ்லேயும் டால்பி அட்மாஸ் இருக்கிறதுனால, பட் ஆனால் பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணல, ப்ராடக்ட் பேஜில் வந்து டால்பி அட்மாஸ்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இதில் டால்பி அட்மாஸ் இருக்கா இல்லையான்றது ஸ்டில் வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் நான் ரியல்மியோட சேட் ஏஜென்ட் கிட்ட பேசும்போது அவங்க டால்பி அட்மாஸ் இருக்குன்ட்டாங்க. ஒன் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நான் கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் டால்பி அட்மாஸ் சாங்ஸ் நான் வந்து ஆப்பிள் மியூசிக்கில் இருந்து எடுத்து நான் கேட்கும் போது, ஸோ டால்பி அட்மாஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரெண்டுத்துலையுமே கிடச்சிது. பட் ஆஸ் யூஷுவல் நம்ம சவுண்ட் ரிப்ரொடக்ஷனில் வந்து இதில் தான் எல்லா ஃப்ரீக்குவன்சி ஆஃப் சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது டால்பி அட்மாஸ் சாங்ஸ் கேட்கும் போது இதில் இன்னும் பெட்டராக இருக்குது. அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் எல்ஹெச்டிசி கோடெக். இப்போ நான் இதை ஏசி கோடெக்கில் மட்டும் கேட்குறேன். ஏசி கோடெக்கில் நான் இதை ஒன் ப்ளஸ் டுவெல்ஆர் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன். இதை எல்ஹெச்டிசி கோடெக்கில் வச்சு ரியல்மி 12 ப்ரோ ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரே சாங்கை வந்து நான் இதில் ஒரு வாட்டி கேட்குறேன், அதுக்கப்புறம் இதில் ஒரு வாட்டி கேட்குறேன். அப்படி கேட்கும் போது என்ன அப்படின்னா, மெயினாக ஸ்பெசிஃபிக்காக வேணால் நான் ஒரு சில சாங்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக இப்போ இந்த ஒரு சாங் உங்களுக்கு சைடில் வந்து தெரியும். அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபீமேல் சிங்கர் பாடுவாங்கள்ல, ஸோ அந்த அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி ஏர் சிக்ஸில் ஒரு ரொம்ப வந்து ஒரு வைப்ரேஷனில் அப்படியே ஒரு காந்தகத்தன்மையில் இருக்கும் அந்த வாய்ஸோட கிளாரிட்டி வால்யூம் எல்லாமே. பட் இதில் வந்து அந்த ஒரு ஒரு காந்தகத்தன்மையாக இல்லாமல் ஒரு ஒரு நார்மலாக அந்த வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த எல்ஹெச்டிசி கோடெக்கில் இன்னும் வந்து கொஞ்சம் மோர் டீட்டெயில்டாகவும் இன்னும் ரொம்ப லைவ்லியாகவும் வந்து இருக்கும். வோக்கல்ஸ் நம்ம அந்த சிங்கர் பாடுறது அதெல்லாம் இன்னும் ரொம்ப லைவ்லியாக இருக்கும். அண்ட் எல்ஹெச்டிசி கோடெக் இருக்கிறதுனால இன்னும் மோர் டீட்டெயில்டாக இருக்கும் சவுண்ட்ஸு. ஏசி கோடெக்கில் வந்து கொஞ்சம் ஹரிபரியாக கேட்குற மாதிரி இருக்கும். பட் எல்ஹெச்டிசி கோடெக் நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணதுக்கப்புறமா நிறுத்தி நிதானமாக அந்த ஒரு சாங் கேட்குறதும் ஒவ்வொரு சவுண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு போகிறதும் ரொம்ப நிறுத்தி நிதானமாக வர மாதிரி இருக்கும். அதனால் இன்னும் சவுண்டு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஓவராலாக மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரியல்மி ஏர் சிக்ஸ் தான் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் மெயினாக தெரிஞ்சுக்கணும், ஏசி கோடெக்லே ஆக்சுவலாக ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் த்ரீ ப்ரோ விட ரியல்மி ஏர் சிக்ஸில் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் உங்கள் ஃபோனில் எலக்ட்ரிசி கோடக் இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி ரெண்டுத்துலேயுமே டால்பி அட்மாஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் ஆகுது. அண்ட் மெயினாக அதுவும் வந்து ரியல்மி ஒன் ப்ளஸ் ஓப்போ இந்த மாதிரி ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும், அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ உங்கள் கிட்ட ரியல்மி ஒன் ப்ளஸ் ஓப்போ அந்த மாதிரி ஃபோன் இருந்து எலக்ட்ரிசி கோடக் இருந்து அப்போ இந்த ரியல்மி ஏர் சிக்ஸ் வாங்கினீங்கன்னா பெஸ்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரியல்மி ஏர் சிக்ஸில். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதோட கால்ஸ் அண்ட் ஏஎன்சிஸ் பார்க்கும்போது ஏஎன்சி ரெண்டுத்துலேயுமே வந்து சேமாக தான் இருக்குது. ஏர் சிக்ஸில்
50 decibels அண்ட் ஒன் பிளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோவில் 49 decibels. ரெண்டுமே இண்டஸ்ட்ரியோட பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏஎன்சி அண்ட் ரெண்டுத்தோட ஏஎன்சியோட எக்ஸ்பீரியன்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது ரெண்டுத்துலையுமே. அண்ட் ப்ளஸ் ரெண்டுத்துலையுமே ஸ்மார்ட் ஏஎன்சி டிடக்ஷன் இருக்குது. நான் எவ்ரி டைம் இயர்பட்ஸ் நான் வியர் பண்ணும் போதும் ஏஎன்சி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகும். ஸோ தட் நான் பேசுகிற வால்யூமே எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். அண்ட் ப்ளஸ் உங்கள் சரௌண்டிங் நாய்ஸில் இருக்கிற நாய்ஸ் வந்து கொஞ்சம் டம்ப் ஆகிறது உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதோட வாய்ஸ் கால்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்ப்ரெஷன் பார்க்கும்போது ரெண்டுத்துலேயுமே பேக்ரவுண்ட் நாய்ஸ் நல்லா தான் வந்து கம்மி பண்ணுது. ஆனால் ரியல்மி A6 விட ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோவில் இன்னுமே கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்மி பண்ணுதுன்னு சொல்லுவேன். அண்ட் விண்டு நாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயும் கம்மி பண்ணுது, பட் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோவில் இன்னும் பெட்டராக வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம பேசுகிறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கேட்கணும் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ரியல்மி A6 வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் பேசுகிறது என்னோடய வாய்ஸ் கிளாரிட்டி அந்த வால்யூம் லெவல் அதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக லவுட்ராக வந்து ஆப்போசிட்டில் இருக்குன்னு கேட்கும். ஆனால் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3ல என்னோடய வாய்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்ட் டச்சில் இருக்கும், ரொம்ப லவுட்ராகவோ ரொம்ப வந்து ஒரு கிறிஸ்பியாகவோ நேச்சுரலாகவோ இருக்காது. ஆனால் கண்டிப்பாக ஆடிபிளாக தான் இருக்கும், நான் பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தான் கேட்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு நேச்சுரலாகவோ லவுட்ராகவோ இருக்காது. இப்போ நம்ம வந்து ரியல்மி A6 ப்ளஸ் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோ இந்த ரெண்டு இயர்பட்ஸுக்கான கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அவுட்டோரில் இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ரியல்மி பட்ஸ் A6 தான் பேசிகிட்டு இருக்கேன், அதோட ஆடியோ தான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இதெல்லாம் என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் எந்தளவுக்கு கேட்குது, நான் பேசுகிறது எல்லாமே நல்லா கேட்குதா? பேசுறது நல்லா வால்யூம் லெவல் வந்து கேட்கறத விட அதிகமாகவே கேட்குது. ஓகே, இது வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப லோ டு மீடியம் ரேஞ்ச் தான். ஹார்ன் சவுண்ட்ஸ் மட்டும் கேட்குது, கிளாரிட்டி ஆனால் சூப்பராக இருக்கு, நல்லா கிறிஸ்பா கிளியரா நல்லா கேட்குது. அதான் என் வால்யூம் நல்லா லவுட்ரா இருக்கு. ஆமா, லவுட்ரா இருக்கு, குவாலிட்டியாவும் இருக்கு. அதாவது என் வால்யூம் எப்படி நேச்சுரலா தான இருக்கு, அதாவது நேச்சுரலா தான் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. சரி, இப்போ நான் அடுத்து வந்து ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோ இயர்பட்ஸ் கனெக்ட் பண்றேன். ஓகே, அதுல எப்படி இருக்கு செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோ இயர்பட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் எப்படி இருக்கு அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கேக்குது அண்ட் ரியல்மி A6 பார்க்கும் போது இதுல எந்த அளவுக்கு இருக்கு? இதுல வந்து வால்யூம் லெவல் வந்து கேக்குது அதிகமா தான் கேக்குது. ஓகே, அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இது வரைக்கும் எதுவுமே பெருசா கேக்கல இதுல. சரி, பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணுது. இல்ல இல்ல, இப்போ கேக்குது. இப்ப கேக்குது ஓரளவுக்கு, அதே மாதிரி லோ டு மிட் ரேஞ்ச் தான். ஓகே, ரொம்ப இதுவா கேக்கல. ஓகே, ஆனா ஒரு லவுட்னஸ் ஒரு கிளாரிட்டி வந்து ரியல்மில இருந்தது இதுல இல்ல, ஒன் பிளஸ்ல. அதாவது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி சொல்றேன். ஆமா, வாய்ஸ் கிளாரிட்டி அண்ட் வால்யூம் லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் லவுட்ரா கிளியரா அதுல இருந்துச்சு. இதுலயும் நல்லா தான் இருக்கு, சவுண்டா தான் கேக்குது. ஓகே, பட் அத கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. Realme A6 விட இதுல வந்து கமி பண்ணுதான்னு கேக்குறேன். எது? OnePlus-ல. அத எது கமி பண்ணுதா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான். பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இதுல கொஞ்சம் கமி பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா வால்யூம் லெவல் வந்து இதுல அப்படியே கிளியரா இல்ல. கொஞ்சம் வந்து அப்படியே நம்ம ஒரு மாதிரி கன்ஜஸ்டடா பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதான் ஒரு சாஃப்ட் டச் இருக்கு அதுல. கரெக்ட், அதான் வாய்ஸ்ல வந்து ஒரு சாஃப்ட் டச் இருக்கு என்னோட வாய்ஸ்ல, நேச்சுரலா இல்ல. கரெக்ட், அது வந்து ஒரு நேச்சுரல் இருந்தது. அதான் அதுல வந்து ஒரு நேச்சுரல் ஒரு லவுடரா இருக்கும், இதுல ஒரு நேச்சுரலாவும் ஒரு கணீர்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு இதுல, அந்த மாதிரி இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டுத்தோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வந்து இருக்குன்னு சொல்லலாம் ஏசி கோடெக்கில். ஸோ ஏஎன்சி ஆஃபில் ஏசி கோடெக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 42-44 hours வரும் டோட்டல் ப்ளே டெமோஸ். அண்ட் இயர்பட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 hours கிடைக்கும். அண்ட் ஏஎன்சி ஆனில் ஏசி கோடெக்கில் 20-25 hours குள்ளே தான் வரும். அண்ட் இயர்பட்ஸ் ஒன்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6.5 hours வரும். ஸோ இது வந்து ஒரு 100% to 60% வால்யூம் பேஸ்டில். அண்ட் ரியல்மி A6 LHTC கோடெக் இருக்கிறதுனால
எலக்ட்ரிசி கோடைகளை கேட்டிங்கன்னா பிளேபேக் ஹவர்ஸ் இன்னும் கம்மியாக தான் வந்து கிடைக்கும். ஸோ ரியல்மி ஏர் சிக்ஸில் ஏஎன்சி ஆனில் எலக்ட்ரிசி கோடைக்கில் 14 to 16 ஹவர்ஸ் வரும். பட்ஸில் மட்டும் பார்க்கும்போது 3.5 to 4 ஹவர்ஸ் வரும். இது வந்து 100% to 60% வால்யூம். அண்ட் ஏஎன்சி ஆஃபில் 26 to 30 ஹவர்ஸ் வரும். அண்ட் பட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 6.5 to 7.5 ஹவர்ஸ் கிடைக்கும். இது வந்து 100% to 60% வால்யூம். ஸோ ஓவராலாக பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்துலையுமே நீங்கள் ஏஎன்சி ஆஃபில் 60% வால்யூம் அப்படி கேட்டிங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 40 ஹவர்ஸ் கிட்ட ரெண்டுத்துலையுமே வரும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ அதோட கனெக்ஷன் அண்ட் ரேஞ்ச் வைஸ் பார்க்கும்போது ரியல்மி ஏர் சிக்ஸில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வருது. ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோவில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 வருது. ரெண்டுத்துலையுமே கனெக்ஷன் ரேஞ்ச் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஓல்டு ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ண மட்டும்தான் கனெக்ஷன் ரேஞ்சில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரெண்டுத்துலையுமே கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட்டட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட் ரெண்டுத்துலையுமே ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஃபோன்ஸ்க்கும் ஆப் சப்போர்ட் இருக்குது. ஆப்பில் போய்ட்டு நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸ் கஸ்டமைசேஷன்லாம் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டுவல் கனெக்ஷன் பார்க்கும்போது ஸோ அதில் வந்து ரியல்மி ஏர் சிக்ஸ் வந்து சுவிட்ச் டைப்பில் தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு ட்ரிப்பிள் டேப் பண்ணி சுவிட்ச் ஓவர் பண்ணலாம். பட் ஆல்வேஸ் ரெண்டு ஃபோனில் கனெக்டட்லேயே வச்சுக்க முடியாது. ஆனால் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோவில் ஆல்வேஸ் ரெண்டு ஃபோனில் கனெக்டட்லேயே வச்சுக்க முடியும். ஸோ டுவல் கனெக்ஷனில் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கோடக் வைஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னாலும் இதில் வந்து எலக்ட்ரிசி இருக்குது, ஏசி இருக்குது, பட் இதில் ஒன்லி ஏசி கோடக் தான் இருக்குது. ஸோ அதனால் ஆடியோ குவாலிட்டியில் உங்களுக்கு எலக்ட்ரிசியில் கேட்கும் போது இன்னும் பெட்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதனால் இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் ரியல்மி ஏர் சிக்ஸில் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோவிட. அண்ட் நெக்ஸ்ட் வியரிங் அண்ட் டச் கண்ட்ரோல் வைஸ் ரெண்டுத்துலையுமே வியரிங் கம்ஃபர்ட்னஸ் ஃபிட்டிங் எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு ரெண்டுத்தையும் வியர் பண்ணும்போது பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. ரெண்டுமே நல்ல ஒரு ஃபிட்டிங்கில் தான் இருக்குது. அண்ட் டச் கண்ட்ரோல் வைஸ் பார்க்கும்போது இங்கே வந்து ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 வந்து பெஸ்ட்னு சொல்லுவேன். எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல். பட் ரியல்மி ஏர் சிக்ஸில் என்னென்னா வால்யூம் கண்ட்ரோல்லாம் இருக்குது, நீங்கள் போயிட்டு எல்லாமே பண்ணலாம். ஆனால் டச் ஆக்ஷன்ஸ் லிமிட்டடாக இருக்குது. ஸோ ஒன்லி டபுள் டேப் ட்ரிபிள் டேப் தான் இருக்கும். அந்த ரெண்டு ஆக்ஷன்லேயே வந்து எல்லாத்தையும் எப்படி நம்ம செட் பண்ண முடியும்? ப்ளே பாஸ், நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங், வால்யூம் கண்ட்ரோல், இதில் வேறு சுவிட்ச் டிவைஸ் வேறு செட் பண்ணணும், அப்போ தான் டுவல் கனெக்ஷனுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும். ஸோ அப்போ எல்லாத்தையும் எப்படி ரெண்டு ஆக்ஷனில் செட் பண்ண முடியும்? ஸோ அதனால் இங்கே ஒரு ட்ராபேக் இருக்குது ரியல்மி ஏர் சிக்ஸில். ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 அந்த பிரச்சனை கிடையாது. அண்ட் ஃபைனலி டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு பில்டு, நல்ல ஒரு டிசைனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸில் விட்டுறேன். இது ரெண்டுத்தில் பார்க்குறதுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஏர் சிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லிட்டில் மோர் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோவிட. ஸோ ஓவராலாக ரியல்மி ஏர் சிக்ஸ் அண்ட் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோ பார்க்கும் போது ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ரியல்மி ஏர் சிக்ஸில் இருக்கிற ஒரு ரெண்டு கான்ஸ் பார்த்தீங்கன்னா டச் ஆக்ஷன்ஸ் லிமிட்டடாக இருக்குது அண்ட் டோல் கனெக்ஷன் ஆல்வேஸ் ரெண்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. இது ரெண்டு வந்து சொல்லலாம். அண்ட் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோவில் அந்த மாதிரி பிரச்சனையும் இதில் கிடையாது. இதில் ஃபீச்சர்ஸ் வைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா இதில் எலக்ட்ரிசி கோடக் கிடையாது, இதில் எலக்ட்ரிசி கோடக் இருக்குது. இதில் எலக்ட்ரிசி கோடக் இல்லைனாலும் ஏசிலேயும் உங்களுக்கு நல்ல ஆடியோ குவாலிட்டிலாம் வந்து இருக்கும். மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த விதத்துலையும் உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் ரியல்மி ஏர் சிக்ஸோட கம்பேர் பண்ணால் ரியல்மி ஏர் சிக்ஸில் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டராக வந்து இருக்கும் எலக்ட்ரிசி கோடக்கில் கேட்கும் போது. அண்ட் ப்ளஸ் ஏசி கோடக்கில் கேட்கும் போதும் ரியல்மி ஏர் சிக்ஸில் வோக்கல்ஸோட கிளாரிட்டிலாம் இன்னும் ரொம்ப ரிச்சாகவும் அண்ட் பேஸோட எஃபெக்ட் இன்னும் மோர் பன்ச்சியராகவும் இருக்குது ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோவிட. வேலை அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.